வணக்கம், இது லங்காசுரியினுடைய மத்திய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய சட்டங்களால் ஜனநாயக ஆட்சி முறையில் தாக்கம். தென்னிலங்கையில் இரு முக்கிய இடங்களை முற்றுகையிட்ட இந்திய காவல் ரோந்து கப்பல். முன்னணி நிறுவன உரிமையாளரின் மகள் கொடூரமாக தாக்கிய அரசியல்வாதியின் மகன். இரண்டு பெண் குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல். ஆபத்தான நிலையில் பெண். பிரதமரின் உலங்கு வானூர்தி பயணத்தினால் மாத்தறையில் ஏற்பட்ட குழப்பம். அரசு ஊழியர்கள் எஜமான்கள் அல்ல, பொதுமக்களின் சேவகர்கள். வடக்கு ஆளுநர் வலியுறுத்து. காசா மக்களுக்கு அமெரிக்க ராணுவம் மூலம் வான்வழியாக நிவாரணப் பொருட்கள். ஜோ பைடன் அறிவிப்பு. பாலஸ்தீன ஆதரவு பிரச்சாரத்தின் மூலம் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அரசியல்வாதி. இணைய பாதுகாப்பு சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் போன்றவை ஜனாதிபதியின் அதிகாரங்களை மேலும் வலுப்படுத்துகின்றது என மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டார்க் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பான வாய்மொழி மூல அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதுகாப்பு படையினருக்கு அதிகளவு அதிகாரங்களை வழங்குகின்றன, ஒன்று கூடல் கருத்து சுதந்திரத்தை கடுமையாக பாதிக்கின்றன எனவும் ஐநாவின் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் அடிப்படை உரிமைகள், சுதந்திரம், சட்டத்தின் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி முறை ஆகியவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய சட்டங்கள் குறித்தும் தான் ஆழ்ந்த கவலையடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் ரோந்து கப்பலான சமர்த் மற்றும் அதிபக ரோந்து கப்பலான அபினவ் ஆகியவை 2024 பிப்ரவரி 27 தேதி காலிக்கு வருகை தந்துள்ளன. 2024 மார்ச் 1 வரை அங்கு தாங்கி நிற்கும் இக்கப்பல்கள் 2024 மார்ச் 2 தொடக்கம் 5 வரையில் கொழும்புக்கு விஜயம் மேற்கொண்டு இலங்கை விஜயத்தை நிறைவு செய்து புறப்படவுள்ளன. குறித்த இந்திய கடலோர காவல்படை கப்பல்களின் கட்டளை அதிகாரிகளான பிரதி தலைமை இயக்குநர் பிரதீப் குமார் மற்றும் தளபதி பிரபாத்குமார் ஆகியோர் இலங்கை கடலோர காவல்படையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் ஏனைய சிரேஷ்ட அதிகாரிகளை இவ்விஜயத்தின் போது சந்திக்கவுள்ளார். இக்கப்பல்கள் இலங்கையில் தரத்தி நிற்கும் காலத்தில் இலங்கை கடலோர காவல்படைக்கு தீயணைத்தல் மற்றும் சேத கட்டுப்பாடு, கடல்சார் மாசடைதலுக்கு பதிலளிப்பது குறித்த பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் நிபுணத்துவம் ரீதியான உரையாடல்களும் இடம்பெறும். மேலும் யோகா, கடற்கரை சுத்தமாக்கல் மற்றும் நடைப்பயணம் போன்ற நிகழ்வுகளும் இந்த விஜயத்தின் போது நடைபெறவுள்ளன. அத்துடன் இக்கப்பல்கள் புறப்படும் போது காலி மற்றும் கொழும்பு அப்பால் பசக் பயிற்சிகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரு நாட்டு மக்களிடையிலான தொடர்புகளை வலுவாக்கவும் இந்திய கடலோர காவல்படை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இக்கப்பல்களை பார்வையிடுவதற்கு பாடசாலை மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. அத்துடன் இலங்கையின் பாதுகாப்பு துறை சார்ந்த சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் சிவில் சேவை உத்தியோகத்தர்களுக்காக இக்கப்பல்களில் விருந்துபச்சார நிகழ்வொன்றும் நடத்தப்படவுள்ளது. குறித்த இந்திய கடலோர காவல்படையின் கப்பல்களின் விஜயம் மூலமாக பிராந்தியத்தில் காணப்படும் கடல்சார் சவால்களை வினைத்திறன் மிக்க வகையில் எதிர்கொள்ளும் வல்லமையினை இலங்கை கடலோர காவல்படையினரும் ஏனைய அதிகாரிகளும் பெற்றுக் கொள்வார்கள். இந்திய கடற்படை கப்பல்கள் நீரின் மூழ்கிகளாக கோரா காப்ர மற்றும் கரஞ்ச் ஆகியவை கடந்த சில மாதங்களில் கொழும்புக்கு வருகை தந்திருந்தன. இந்தியாவின் அயலுறவுக்கு முதலிடம் கொள்கை மற்றும் பிராந்தியத்தில் அனைவருக்கும் வளர்ச்சியும் பாதுகாப்பும் என்ற சகர் கோட்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாட்டு தரப்புகளினதும் கடற்படையினரிடையிலான இயங்குதிறன் மற்றும் தோழமையை மேம்படுத்தும் இலக்குடனேயே இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை ஆகியவற்றின் கப்பல்கள் இலங்கை விஜயத்தை மேற்கொள்கின்றன. ஊவா மாகாண ஆளுநரின் மகனை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊவா மாகாண ஆளுநரின் புதல்வர்களில் ஒருவரை தாக்குதலினால் பெண் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளவத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் ஹெவ்லாக் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் நேற்று அதிகாலை 1 மணி அளவில் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து பெண்ணை தாக்கியுள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பதுளை தண்டல பிரதேசத்தில் நேற்று 2 பெண் குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் காயமடைந்த 6 வயது சிறுமியும் 2 பெண்களும் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆபத்தான நிலையில் இருந்த பெண்ணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருதரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தகராறு நீண்டதன் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பயணித்த உலங்கு வானூர்தி மாத்தளை கோட்டை மைதானத்தில் தரையிறங்கும் போது ஏற்பட்ட தவறினால் மாத்தறை விடுதியின் கூரை மற்றும் உணவு பானங்கள் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் நிதியமைச்சர் ரொனிடி மாலினி இறுதிச் சடங்கிற்கு பிரதமர் சென்றபோதே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது கடலிலிருந்து பலத்த காற்று வீசியதால் இந்த நிலை ஏற்பட்டதாக மாத்தறை விடுதியின் முகாமையாளர் விளக்கமளித்துள்ளார். சம்பவம் நடந்தபோது உணவு பானங்கள் பெற்றுக் கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளின் மீது மணல் தூசி குப்பைகள் விழுந்து பெரும் சிரமத்துக்குள்ளானதாக
உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் உலங்குமானூர்தி சரியான முறையில் தரையிறக்கப்படாமைக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இறுதி சடங்குகள் பல முக்கியஸ்தர்கள் வரவிருந்ததால் மாத்திரை பகுதியில் விரைவாக சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். எவ்வாறாயினும் உலங்குமானூர்தியிலிருந்து பத்திரமாக தரையிறங்கிய பின்னர் பிரதமர் தினேஷ் குணவர்தன இறுதிச் சடங்கிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தினால் மாத்திரை விடுதிக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் ஆராய்வதற்காக மாத்திரை தலைமையக போலீஸ் பரிசோதகர் ரோஷான் கெட்டராஜி உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். மக்களின் வரிப்பணத்தில் மாதாந்த சம்பளம் பெறும் அரசு ஊழியர்கள் எஜமான்கள் அல்ல எனவும் மக்களுக்கான சேவகர்கள் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எம் எஸ் சால்ஸ் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்கள் தங்களுக்கு காணப்படும் அதிகாரங்களுக்கு அமைய மக்களுக்கான சேவைகளை முன்னெடுக்க வேண்டும். உள்ளூரில் காணப்படும் வளங்களைக் கொண்டு தங்களுக்கான வருமானங்களை உள்ளூராட்சி நிறுவனங்கள் திரட்டிக் கொள்ள வேண்டும். தற்போது உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் நிதி குறைக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களின் தேவைகளுக்கு போதுமான நிதியை அந்தந்த சபைகளே திரட்ட வேண்டும். இதேவேளை மக்களுடன் சிநேகமான முறையில் தங்களின் சேவைகளை வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயற்பாடுகள் புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக மக்கள் மையப்படுத்தும் நோக்குடன் புதிய இணையதளங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எஸ் எம் மசாமன், பந்துல சேன, உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் பிரணவநாதன், உதவி ஆணையாளர், செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் வரை வெளிநாட்டு கடன்கள் அரசாங்கம் மறுசீரமைக்காது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைக்கப்பட்டால் வருடாந்த $3 பில்லியன் செலுத்த நேரிடும் என விவிதுரையல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான செயற்திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. ஆனால் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு விவகாரம் இன்று வரை இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை. கடன் மறுசீரமைப்புக்கு இலங்கையின் பிரதான கடன் வழங்குநரான இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் கடன் மறுசீரமைப்புக்கு சாதகமான நிலைப்பாட்டை வலுப்படுத்தவில்லை. வெளிநாட்டு கடன் மறுசீரமைக்கப்பட்டால் வருடாந்தம் $3 பில்லியன் அரசமுறை கடன்கள் திருப்பி செலுத்த வேண்டும். வெளிநாட்டு கையிருப்பு $4 பில்லியனாக காணப்படுகின்ற நிலையில் வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துவது சாத்தியமற்றது. வெளிநாட்டு கடன்களை செலுத்தினால் எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் பாதிப்பு ஏற்படும். அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை வெளிநாட்டு கடன்களை அரசாங்கம் மறுசீரமைக்காது. சர்வதேச நாணய நிதியத்தின் வரி கொள்கையை மாத்திரம் முழுமையாக அமல்படுத்தும் அரசாங்கம் தேசிய உற்பத்திகளை மேம்படுத்த அவதானம் செலுத்தவில்லை. கடன் பெறுதல், மிகுதியாகியுள்ள வளங்களை விற்பனை செய்தல் என்பன மாத்திரமே ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கையாக காணப்படுகின்றது என்றார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் காரணமாக காசா மிகப்பெரிய பாதிப்பை அடைந்துள்ளது. அங்குள்ள பொதுமக்கள் சுமார் 30,000 மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். வடக்கு காசாவில் அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றார்கள். பட்டினியால் உயிரிழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இஸ்ரேல் ராணுவம் அனுமதித்தால் மட்டுமே மனிதாபிமான அடிப்படையில் உதவிப் பொருட்கள் அங்குள்ள மக்களை சென்றடையும் நிலை உள்ளது. இந்த நிலையில்தான் காசாவின் மேற்பு பகுதியில் நிவாரணப் பொருட்கள் வழங்க இஸ்ரேல் ராணுவம் சம்மதம் தெரிவித்தது. லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் சென்றது. அப்போது லாரிகளை முற்றுகையிட்டு உணவுப் பொருட்களை வாங்க மக்கள் முண்டியடித்தனர். அப்போது பாதுகாப்பிற்காக நின்றிருந்த இஸ்ரேல் ராணுவத்தை நோக்கி மக்கள் வந்ததாகவும் தங்களுக்கு எதிராக தாக்குதல் மிரட்ட என நம்பியதாகவும் கூறி கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இதனால் 100 மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 700 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இடைத்தேர்தலில் 39.7% வாக்குகள் பெற்று ஜார்ஜ் காலவே வெற்றி பெற்றார். இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் கீழவையில் உள்ள ரோச்சல் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இங்கிலாந்து அரசியல்வாதியான ஜார்ஜ் காலவே அமோக வெற்றியை பெற்றுள்ளார். தொழிலாளர் கட்சி தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கி காலவோ ஈரோக் போரில் அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேரியல் நடைபெற்ற விமர்சனத்திற்காக 2003 கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். பின்னர் 2019 சொந்த தொழிலாளர் கட்சியை நிறுவினார். இந்த நிலையில் ரோச்சல் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த டோனி லாய்டு கடந்த ஜனவரி மாதம் உயிரிழந்தார். இதையடுத்து அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் காலாவேகே போட்டியிட்டார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது காசா பகுதியில் நடந்து வரும் மோதல் குறித்து தீவிரமாக பேசினார். இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை கண்டித்தார். இந்த சம்பவத்தை இங்கிலாந்து அரசியல் தலைவர்கள் கையாண்ட விமர்சித்தனர். இதன் காரணமாக ரோச்சுவின் மக்கள் தொகையில் 1/3 உள்ள முஸ்லீம் வாக்காளர்களிடையே அவருக்கு ஆதரவு கிடைத்தது. இதன் மூலம் இடைத்தேர்தலில் ஜார்ஜ் காலாவே 39.7% வாக்குகளால் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் முக்கிய வேட்பாளரான டேவிட் ருள்ளி 21.3% வாக்குகளை பெற்றார். இந்த நிலையில் வெற்றிக்கு பிறகு உரையாற்றிய காலவே தொழிலாளர் கட்சியின் தலைவர் கேம்ஸ் டார்மரை பார்த்து, இது காசாவுக்கானது, நீங்கள் விலை செலுத்தியுள்ளீர்கள். மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்திலும் காசா பகுதியிலும் தற்போது நடக்கும் பேரழிவை செயல்படுவதிலும் ஊக்குவிப்பதிலும் மறைப்பதிலும் நீங்கள் ஆற்றிய பங்கிற்கு அதிக விலை கொடுப்பீர்கள் என்று கூறினார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காசுரி நியூஸ் என்ற எமது ஜூடி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.